Hi, hello friends, welcome back to our channel Lifestyle Cooking. Today நம்ம சிக்கன்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பண்ண போறோம். ஹரியாலி சிக்கன். இது ஒரு நார்த் இந்தியன் டிஷ், ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதுல ஒரு 6 பல் பூண்டு போட்டுக்கோங்க. சின்ன பல்லா இருந்துச்சுன்னா 10 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இது கூட வந்து ஒரு 2 பச்சை மிளகாய், அடுத்து ஒரு 5 ல இருந்து 6 முந்திரி நல்லா ஊற வச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஊற வச்சிங்கனா சீக்கிரமாவே அரைஞ்சிரும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லா வந்து ஃப்ரெஷ்ஷான புதினா இலை வந்து எடுத்துக்கோங்க. புதினா இலை வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்ப மஸ்ட். அடுத்து பாத்தீங்கனா கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 1 கப் ஃபுல்லா புளிக்காத கெட்டியான தயிர் வந்து எடுத்துக்கோங்க. இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது வந்து இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு 1/4 கிலோ சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போ வந்து மேரினேட் பண்ணிடுவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு அந்த மசாலா பேஸ்ட் எல்லாம் சிக்கனோட நல்லா கோட் ஆகிற மாதிரி கை வச்சுட்டு நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கோங்க. இதை மேரினேட் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விட்டுருங்க. இது இருக்கட்டும். இப்போ ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் வந்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிறது வரை நல்லா வதங்கிடணும். அப்போ தான் வந்து அதோட டெக்ஸ்சர் வந்து நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வந்து சூப்பராகவே இருக்கும். பாருங்கள், இந்தளவுக்கு வந்து நல்லாவே வெங்காயம் வதங்கிடணும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம மசாலா பொருளை ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது போட்டுட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுருங்க. எப்பயுமே மசாலா பொருள்லாம் போடும்போது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மசாலா பொருள் வந்து கரைஞ்சி போயிடும். இப்போ இது நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் இது கூட ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ வந்து நம்ம போட்டிருக்க வெங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே சிக்கனோட நல்லா வந்து கோட் ஆயிரும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கரம் மசாலா மிளகாய்த்தூள்லாம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை ட்ரையாக வேணும்னா நீங்கள் தண்ணியை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணுன்றதுனால நான் வந்து கொஞ்சம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 மினிட்ஸ் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லாவே வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வந்து கிளறி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் வந்து செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வந்து குக் ஆயிருக்கு. இந்த ஹரியாலி சிக்கன் பார்த்தீங்கன்னா நான், ரொட்டி, சப்பாத்தியோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கடைசியாக 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் க்ரஷ் பண்ண கசூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது இந்த கிரேவிக்கு இன்னும் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை பை ஃப்ரம் லைஃப் ஸ்டைல் குக்கிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.